நிதி அமைச்சரும் இருக்காரு தமிழ்நாட்டு நிதி. சார், நான் புதுப்பட்ட பாலத்தை நீங்க விசிட் பண்ணீங்க சார், அந்த பழைய பாலத்து பக்கத்துக்குள்ள இது வரைக்கும் யாருமே வரல மேடம். வீட்டுல எல்லாரும் வெள்ளத்தில் கிடக்கும் சாப்பாடு இல்லாம கிளியாப்பிலிருந்து ஒரு சோறை கொடுக்க கூடாது. அது முடியாது, ஹெல்ப் பண்ணாங்க மேடம். கஷ்டப்படுறோம். பேரளவுக்கு மட்டும் இந்த பாருங்க, ஓரத்துல தான் நீங்க கொஞ்சம் பாருங்க. இதுக்கு அடுத்த பாருங்க, இதுதான் இது. இந்த மண்டலத்துக்கு பேரளவுக்கு மட்டும் எடுத்துருவாங்க, மீதி எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த பக்கம் வெளியே போயிரு. ஏதாவது கம்பெனி ஏதாவது சிப்காடுக்கு இல்ல உப்பளத்துக்கு அந்த மாதிரி தான் இருக்காங்க. சொல்லக்கூடிய வாய்ப்பு இப்ப சொல்லித்தாங்க, நம்ம நெருக்கடி இல்லத்துக்கு போய் தான் எடுத்துக்கிறாங்க. இன்னொன்று 15 வருஷம் இல்ல, ஒரு தலைமுறை போனாலும் வெளியே தெரியாது. அந்த ஓடையில 15, அதாவது ஒரு 15,000 கனஅடி வரைக்கும் அந்த இதுல வெளியே போகும் மேடம். அதுல 24 மடைக்கு 23 மடை தான் செயல்படுது. அந்த 23 மடையையும் உள்ள இது பண்ணா 15,000 தான் வெளியே டிராவல வெளியே போக முடிஞ்சிருக்கு. ஸோ அதுல இருந்து பாத்தீங்கன்னா ஆர்பாத் கடை 13 கிலோமீட்டர் டிராவல் ஆகும். போயிடுச்சுன்னா போயிடும். தடுப்பு சவரும் அந்த மண்ணை சரி விடாது. இந்த பக்கம் கல்லு பதிச்சிருக்காங்க, அதை நல்லா சீப்பா பதிச்சுங்க, எந்த தொந்தரவு இருக்காது, எப்பவுமே போகலாம் மேடம். மொத்தத்துக்கு இதெல்லாம் நடக்குது. வீடு குறைஞ்சிருக்கும். மேடம், எங்க கரையை நாங்க உடைச்சிட்டு ஆபீஸ்ல வரமாட்டாங்க. நாங்க மட்டும் தான் எங்க ஊருக்காக மட்டும் அடைப்போம். இந்த வருஷமா அதான் ட்ரை பண்ணோம், ஆனா கீழே போட்டு போயிட்டு போயிட்டு காரணம் அந்த ரோட்டை உடச்சு விட்டாங்க. அதுவும் அவங்க உடச்சிட்டு சொல்றாங்க, காலங்காலம் இங்க உடச்சு விட்டா அப்படிங்க. உங்களோட ஆபீஸோட அதே தான் சொல்றாங்க. அவங்க திறக்கல, அவங்க பண்ண தப்புனால முதல் காரணம் இதுக்கு மெயின் தப்பு அவங்க பண்ண தப்பு தான் மேடம். ஒண்ணுமே கிடையாது, தண்ணி இருக்கும் எவ்வளவு நிற்கும் வந்துருச்சு. உண்மையா பஞ்சல இப்போ மண் செண்டல் உட்டி சொல்றாங்க. இங்க இருக்கிற மண்ணியா மண்ணை எடுத்து வெளியில கொண்டு வச்சு இல்ல கரையில போடலாம் சொல்றாங்க. இந்த ஆனா என்ன செஞ்சாங்க, இது வந்து உப்பளத்துக்கு உப்பளத்துக்கு விவசாயி நாங்க கஷ்டப்படுறோம். பேரளவுக்கு மட்டும் இந்த பாருங்க, ஓரத்துலதான் நீங்க கொஞ்சம் பாருங்க. இதுக்கு அடுத்த பாருங்க, இதுதான் இது. இந்த மண்டலத்துக்கு பேரளவுக்கு மட்டும் எடுத்துருவாங்க, மீதி எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த பக்கம் வெளியே போயிரு. ஏதாவது கம்பெனி ஏதாவது சிப்காடுக்கு இல்ல உப்பளத்துக்கு அந்த மாதிரி தான் இருக்காங்க. வந்து சொல்லக்கூடிய வாய்ப்பு இல்ல. இப்ப சொல்லித்தான் நம்ம நெருக்கடி இல்லத்துக்கு போய் தான் எடுத்துக்கிறாங்க. இன்னொன்று 15 வருஷம் இல்ல, ஒரு தலைமுறை போனாலும் வெளியே தெரியாது. இப்படிதான் போயிட்டு அந்த ஓடையில 15, அதாவது ஒரு 15,000 கனஅடி வரைக்கும் அந்த இதுல வெளியே போகும் மேடம். அதுல 24 மடைக்கு 23 மடை தான் செயல்படுது. அந்த 23 மடையையும் உள்ள இது பண்ணா 15,000 உடைச்சிருந்திருக்காரு. ஆனா அந்த ஒரு 6 மணி நேரம் தான் தண்ணி வெளியே டிராவல வெளியே போக முடிஞ்சிருக்கு. ஸோ அதுல இருந்து பாத்தீங்கன்னா ஆர்பாத் கடை 13 கிலோமீட்டர் டிராவல் ஆகும். போயிடுச்சுன்னா போயிடும்.
ஆனா இவங்க என்ன செய்யறாங்கன்னா அந்த உடம்பு இருந்தா மட்டும் இல்ல மேடம், நீங்க தோட்டி யாருமே இல்ல, அதான் கொஞ்சம் ஆளை போடுங்க மேடம். நீங்க வரும்போது கண்ம வரைக்கும் இன்னும் வருங்காலங்களும் சிட்டிக்குள்ளே குழம்பு நாள் சேஃபா இருக்கு மேடம். உடைக்கு கஷ்டம் அவ்வளவுதான், முன்னெச்சரிக்கையா எதுமே பண்ணல. இத வந்து கூட தம்பி இறங்கி விவசாயம் போச்சு மேடம், 2.5 வருஷம் பின்தங்கிட்டாங்க மேடம். என்ன செய்ய முடியும் பாருங்க, ஒண்ணு கிடையாது. பாலம் அப்படி மேல இருந்து கீழே வரும் பட்டு போச்சு. புதுக்கோட்டை பாலம், பெரிய பாலத்தை, புதுக்கோட்டை பாலத்தை ஸ்டெர்லைட் பண்ண ஒன்னு அடைச்சிட்டாங்க. தண்ணி வர போறா புதுக்கோடி போகுது, அங்க இருந்து இங்க அவங்க கீழே அமுக்குது. அது உடனடியா வயக்காட்டை பிழைக்க முடியும். பூரா விஷக்கிருமிகளுக்கு வருது அந்த மண்ணால. பாலத்தோட அளவுக்கு அந்த பக்கத்துல அந்த பாலத்துக்கு கீழே அந்த லிப்ட்ல பாத்தீங்கன்னா தெரியும், அது ஒரு சைடு வந்து பேஸ்மெண்ட் மாதிரி கட்டிருப்பாங்க. அந்த தண்ணி உள்ள டைவர்ட் அந்த சைடு வந்து ஆகுது. பொண்ணு நேரம் வந்து யாருமே குளம் உடச்சி தண்ணி உள்ள போனதுனால மட்டும்தான் இவ்வளவு ஆபீசர் வராங்க. இதுக்கு முந்தையும் உடச்சு போயிருக்கு, அப்பவும் யாரும் வரல. 2015 வெள்ளம் வந்துச்சு, அப்பவும் யாரும் வரல. அப்போ ஒரு ஆபீஸ் எப்படி நான் சொல்றேன் சார், தண்ணி நிறைய போயிருக்கு. அந்த ஆபீஸ் சொல்றாங்க அந்த ரோட்டை உடைக்காதுன்னு சொல்லும் போது நீங்க உங்களுக்கு வசதியை பார்த்து உடச்சு விடுங்க அப்படிங்கிறாங்க எங்க கிட்ட. அப்புறம் சப்ளைட்டர் கொடுத்து காமிச்சதுக்கு அப்புறம் தான் அவர் சொன்னாங்க உடைக்காதுங்க, அந்த குளம் உடச்சு தூக்கிட்டு தாங்காதுங்க. இந்த வருஷம் நாங்கள் அங்கே போக முடியல, அங்கே உடச்சிட்டாங்க. அந்த தண்ணி ஸ்ட்ரெயிட்டா வந்து விட்டுட்டு அங்குள்ள அந்த பக்கம் ஊர் இருக்கிறத யாரும் மதிக்க மாட்டாங்க, பார்க்க மாட்டாங்க. அந்த உடப்ப பழத்தை நீங்க எடுத்தா தான் தண்ணி உப்பத்தோட கடலுக்கு போகும், ஒரு அதிகாரியும் பார்க்க மாட்டாங்க. அந்த பகுதிகளில் வந்து உடைக்கிற காரணம் வந்து புதுக்கோட்டை பாலத்தில் தண்ணி டைவிட் ஆகி அந்த சைடு வில்லேஜ் நோக்கி போகுது, போதும். இப்ப வரைக்கும் யாரும் வரல மேடம். அமைச்சர்
வெள்ளத்தில் கிடக்கும் சாப்பாடு இல்லாம கிளியாப்பிட்டு ஒரு சோறை கொடுக்க கூடாது மேடம். புதுக்கோட்டை போலீஸ் அவங்க தான் பிரச்சனை ஹெல்ப் பண்ணாங்க. அவங்க ஆள் பாக்கெட் அதெல்லாம் கொடுத்தாங்க, சாப்பாடு கொடுத்தாங்க, ஆள் பாக்கெட் கொடுத்தாங்க. சின்ன பிள்ளைங்க அது தான் தமிழிசை மேடம் வந்து மத்தபடி அந்த பக்கத்துல யாருமே இது பண்ணல. அவங்க மட்டும் அவங்களும் எப்படின்னா ஒரு 6 கிலோமீட்டர் நடந்து போய் வேண்டும் தான் அது ஆள் பாக்கெட் அப்படின்னு.